வணக்கம். இது சிக்ஸ்த் புக்கில் பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிம்பிளாக நம்மளுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக எக்ஸாம்க்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் பார்க்கலாம். நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னா என்னென்னா, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்களை தான் நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு அரிசி, துணிகள், மிதிவண்டிகள் போன்றவை நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து சேமிப்பு அப்படின்னா என்னென்னா, கையில் கிடைக்கும் வருமானத்தில் நமது நுகர்வு செலவு செய்ததுக்கு போக மீதி இருக்க பொருளை எதிர்காலத்துக்காக தேவைக்காக வைக்கப்படுகின்ற ஒரு தொகை தான் என்ன அப்படின்னா சேமிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிடைக்கிற வருமானத்தில் நம்மளோட தேவைக்கு போக மீதியை சேர்த்து வைக்கிறது தான் என்னது சேமிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அன்றாட வாழ்வியலில் திருக்குறளின் தாக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கு குரூப் டூ மெயின்ஸில் வந்து இருக்குது. அதுக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அதை பொருளாதாரத்துக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறளே கொடுத்துருக்காங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு. தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், முதல் நிலை தொழில்கள்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்வது தான் என்னது முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வேளாண்மை, கால்நடைகளை வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்கள் போன்ற மூலப்பொருள்களை சேகரித்தல், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல், இதெல்லாம் வந்து முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னா என்னென்னா, முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை தொழில்துறை அப்படின்னும் சொல்கிறோம். உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்களை வகைப்படுத்துகிறோம். வேளாண்மை அடிப்படை தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேளாண்மையிலிருந்து கிடைச்ச பொருட்களை வச்சு பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை செய்கிறாங்க. காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தா, காட்டிலிருந்து கிடைக்கிற பொருட்களான மரங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, காகித தொழில், மர சாமான்கள், கட்டுமான பொருட்கள் செய்கிறாங்க. அடுத்து கனிம தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கனிம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். கடல்சார் தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தா, கடல் உணவுகளை பதப்படுத்தி வைக்கிறது தான் என்னது கடல்சார் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை அப்படின்னு அழைக்கப்படுது. மக்களோட அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, போக்குவரத்து அப்படின்னு பார்த்தா, சாலையில், ரயில், கடல், ஆகாய போக்குவரத்து இருக்குது. அடுத்து தொலைத்தொடர்பு அப்படின்னு பார்த்தா, அஞ்சல், தொலைபேசி, தொலைத்தொடர்பு அதாவது தகவல் தொழில்நுட்பம்லாம் இருக்குது. வர்த்தகம் அப்படின்னு பார்த்தா, பொருட்களை பரிமாறிக்கொள்ளுதல், விற்பனை செய்தல் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. வங்கி அப்படின்னு பார்த்தா, பணப்பரிமாற்றம் மற்றும் வங்கி சேவைகள், இதெல்லாம் என்னது மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் முக்கியமாக இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸில் இருக்கிறது மட்டும்தான் வரும். சிக்ஸ்த் புக்கு அப்படின்றதுனால ரொம்பவே பேசிக்கான ஒரு லெசன் தான் இது. இந்த லெசனில் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இவ்வளோ படித்தாலே ரொம்பவே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.